கோவிட்-19 வைரஸ் பாதிப்பினாலே முழு அளவில் முடக்க நிலை நடந்து வருகிற இந்த நாட்களில் வெளியிலெங்கும் நடமாட முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அது நிமித்தமாக நாம் ஆலயத்திலும் கூடி வர முடியாத நிலை. அப்படி இருக்கின்ற போதும் நாம் வீடுகளிலே அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடை இல்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரோமர் 5வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 முடிய, ரோமர் 5 வசனங்கள் 5 முதல் 8 வரை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் யாவரும் ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்து வந்தீர். இந்த நல்ல வெள்ளி ஆராதனைக்காக நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம்பலன் ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஜீவித்து நரகத்தில் தள்ளப்படுவதற்கே தகுதியுள்ளவர்களாக வாழ்ந்து வந்தோம். ஆண்டவருடைய அன்பு எங்களுக்கு இருந்தது. நாங்கள் நரகத்திற்கு செல்வது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அதற்காகவே ஆண்டவர் எங்களுக்காக ஏற்படுத்திய மீட்பின் திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக பலியானார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி எங்களுக்காக பலியான கிறிஸ்தேசுவின் அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் சேருகின்ற பிள்ளைகளுக்கு நீர் மீட்பை வழங்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆவியோடும் கருத்தோடும் உற்சாகத்தோடும் நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலகெங்கிலும் நெருக்கடியும் திகிலும் சூழ்ந்திருக்கின்ற இந்த வேளையிலும் ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் பற்றி கொள்ள, ஆண்டவருடைய வசனங்களையே நாங்கள் கவனித்திருக்க, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கின்றோம் கர்த்தாவே. எங்களை வழிநடத்தும் இந்த ஆராதனையை ஆசீர்வதியும் இந்த ஆராதனையிலும் தேவ செய்தியை கொண்டு வருகின்ற பாஸ்டர் மணிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். தேவ ஆவியினாலே அவரை நிறைத்து ஆண்டவர் வழிநடத்தும்படியாக செவிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் கருத்தாய் கேட்டு அதை கை கொள்ள அதன் வழியிலே நாங்கள் நடக்க உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பயத்தோடு நாங்கள் ஆண்டவரை சேவிக்க நடுக்கத்தோடு களி கூற எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்களை தயவாய் மன்னி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத வாசிப்பு ஏசாயா 53வது அதிகாரம். ஏசாயா அதிகாரம் 53. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார்.
ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மறித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியடைவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்பதே. ஆமே.
நண்பர்களே, இன்றும் நாம் தேவனை ஆராதிக்க இந்த பெரிய வெள்ளி காலையில் நம்முடைய வீடுகளில் கூடி வந்திருக்கிறோம். இன்றும் தேவனை மறவாமல் அவரை தேடி வந்தவங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம், ஆனால் நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலும் நாம் நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை மறவாமல் தேவனுக்கு செலுத்துவோம். இன்றும் நாம் கொடுக்க போகின்ற காணிக்கைக்காக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, இன்றும் நாங்கள் எங்கள் வீடுகளில் இருந்தாலும் உம்மை துதிக்க முடிகிறது, அதற்காக நன்றி. சென்ற வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து கொண்டீர் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடுமையான வேலையிலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்க உம்மை நம்பி வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற வேலைகளை நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து நாங்கள் வேலை செய்ய எங்களுக்கு ஞானமும் பலமும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் சபைக்கு கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். இந்த காணிக்கை தசம பாகத்தை உமக்கு உகந்த வழியில் செலவு செய்ய எங்கள் சபை தலைவர்களுக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இதெல்லாம் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உம்மை போல மாறவேனான், உம்மை மட்டும் நேசிக்க நீர் போதுமே.
ஆத்மநாதரே. நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி உள்ளங்களை தாழ்த்தி நம்பிக்கையோடு நம்முடைய தேவனை ஜெபத்தில் நோக்குவோம். Let us unite our hearts and look to God in prayer. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறபடி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் விண் உலகத்தை விட்டு இந்த மண் உலகத்திற்கு எங்களை தேடி வந்தீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் நீர் பலியானீர். அப்படியாக எங்களுக்கு மரித்து மூன்றாம் நாள் நீர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஜீவிக்கிறீர், நீர் எங்களுக்காக ஜெபிக்கிறீர். யார் எவரெல்லாம் உம்மை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நீர் ஜெயத்தையும் கொடுக்கிறீர். இந்த ஆராதனையை நாங்கள் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தயவாய் கிருபையாய் வழி நடத்த, எங்களோடு கூட பேச, எங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்த நன்றி கலந்த உள்ளத்தோடு தேவனே நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் யாவையும் நீ தயவாய் மன்னிக்க தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த உலகமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருப்பதை நீர் அறிவீர். நீர் எங்களுக்கு இறங்க எங்களை ஆறுதல் படுத்த, இந்த நோயிலிருந்து நாங்கள் காக்கப்பட, நீர் எங்களை விடுவிக்க, இப்படிப்பட்ட சூழலில் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்க எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எதை அனுமதித்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபை எல்லாவித சூழலுக்கும் எங்களுக்கு போதுமானது என்பதை நாங்கள் உணர்ந்து நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பெத்லகேம் சபையுடைய அங்கத்தினர்கள், எங்களுடைய எல்லா நண்பர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். மலேசியாவில் இருக்கின்ற எங்களுடைய சபை உறுப்பினர்கள் நண்பர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்தியாவிலும் இருக்கின்ற எங்களுடைய சபை உறுப்பினர்கள் நண்பர்கள், ஐனாவரம், பட்டாளம், திண்டிவனம், இங்கு இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள், உலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்காக தேவனே உங்களுடைய பாதம் பணிந்து நாங்கள் வேண்டுகிறோம். நீ தொடர்ந்து இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய வசனத்தின் வாயிலாக நீ எங்களோடு கூட பேச எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களே நாங்கள் தாழ்த்தி இந்த ஜெபத்தை எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இன்றைய தேவ செய்திக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 12 துவங்கி 17 முடிய. The Gospel of John, Chapter 21, Verses 12 to 17. யோவான் 21 அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 17 முடிய வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். அன்பானவர்களே, இந்த காணொளி ஊடாக இந்த தேவ செய்தியை கேட்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்படியாக நாம் வீடுகளிலிருந்து தேவனை தொழுது கொள்ள முடிகிறது. அதுக்காக நாம் மெய்யாகவே தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுகிறோம். இந்த பாடுகளின் வாரத்தில் உலகமே ஒரு விதமான பாதிப்பை பதற்றத்தோடு நோக்கி கடந்து செல்கிறது. இந்த கோவிட்-19 ஒரு பதட்டமான ஒரு ஒரு சூழல் நமக்கு. அதற்காக நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு தேவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு, என்னை நேசிக்கின்றாயா? Do you love me? ஏசாயா 53 நாம் பார்க்கும்போது சுருக்கமாக இரண்டாக அந்த 53 நாம் பிரிக்க முடியும். ஒன்று மனிதனுடைய நிலைப்பாடு, இரண்டாவது தேவனுடைய செயல்பாடு. அந்த இரண்டு காரியத்தையும் சுருக்கமாக உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். மனிதனுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கும்போது இங்கு தெளிவாக ஏசாயா அதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவரை விட்டு நம்முடைய பாவங்களை மறைத்து கொண்டோம், அவரை எண்ணாமல் போனோம் என்று நாம் வாசிக்கிறோம். 5 நம்முடைய மீறுதுகளின் நிமித்தம் அவர் நமக்காக காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள், 6 நாம் வாசிக்கும் போது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்றுங்க இங்கு நாம் வாசிக்கிறோம். தேவனை நாம் பார்க்கும்போது அவர் வந்து கருணை உள்ள இருதயம் கொண்டவராக இருக்கிறார். ஆனால் நம்மை நாம் வந்து பார்க்கும்போது பாவம் நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் இருக்கிறோம். இந்த பெரிய வெள்ளி ஆராதனை நாம் வந்து பார்க்கும்போது அதை நல்ல வெள்ளி ஆராதனை என்று நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு நல்ல ஒரு காரியத்தை அவர் செய்தார். பெரிய வெள்ளி என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு பெரிய காரியத்தை அவர் நமக்கு வந்து செய்தார். நாம் மோசமான காரியங்களை நாம் செய்து வந்தோம். அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் சிறந்ததை நமக்கு அவர் செய்தார். ரோமர் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார் என்று நாம் வந்து வாசிக்கிறோம். செயல் வடிவத்தில் ஆண்டவராகிய இயேசுடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டது. எல்லாரும் காணும் வண்ணமாக அது நமக்கு வந்து காண்பிக்கப்பட்டது. தெளிவாக அந்த அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள், அவர் நமக்கு செய்த எல்லா காரியமும் நான்கு சுவிசேஷ புத்தகங்களில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசுடைய தியாக செயலை நாம் பார்க்கும்போது, அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். மண் உலகத்தை விட்டு இந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண் உலகத்துக்கு நம்மை அவர் தேடி வந்தார். நம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கோர சிலுவை அவர் வந்து சுமந்து அந்த சிலுவையில் அறைப்படுவதற்கு முன்னதாக அவர் மேல் துப்பினார்கள், அவருடைய சிரசின் மேல் அடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படியாக அவர் வந்து பரியாசத்துக்கும் நிந்தனைக்கும் அவமானத்துக்கும் அவர் வந்து ஆளாக்கப்பட்டார். துன்பங்களையும் துயரத்தையும் வேதனைகளையும் அவர் கடந்து சென்று இறுதியில் இரண்டு கல்லர்கள் மத்தியில் கல்வாரி சிலுவையில் அவர் அறையப்பட்டார். ஏறத்தாழ 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார். இறுதியில், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி அவர் ஜீவனை விட்டார். இந்த கல்வாரி காட்சியை திரளான ஜனத்தாருடைய கண்கள் கண்டது. இந்த கல்வாரி செய்தியை கடந்த 1000 ஆண்டுகளாக எல்லா தேசத்தாரும் இதை அவருடைய காதுகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறது. அப்படியாக கேட்ட அநேகரில் அப்போஸ்தலர் பேதுருவும் ஒருவர். அன்பின் சொருவியாகிய ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய அன்பை மறந்த அப்போஸ்தலர் பேதுருக்கு அதை நினைப்பூட்டுவதை யோவான் 21 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த காரியங்களை அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவுக்கும் அவருடைய சீஷராகிய பேதுருவுக்கும் இடையே நடந்த அந்த சந்திப்பை, அந்த உரையாடலை மையமாக வைத்து இன்றைக்கு 2 பாடங்களை நாம் படித்துக் கொள்வோம். 2 பாடங்களை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். 2 காரியம். முதலாவது, ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து முதல் கேள்வியை கேட்கிறார். 2வது, ஒரு உத்தரவு. அந்த கேள்வியை நாம் பார்க்கும்போது அந்த கேள்வியானது உள்ளத்தை ஆராயும் ஒரு கேள்வி. 2வது, அந்த உத்தரவை நாம் பார்க்கும்போது உளமார ஊழியம் செய்ய அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். யோவான் 21 அதிகாரத்துக்கு நாம் வரும்போது இங்க ஒரு சில காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவான் 21 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு பேதுருவையும் மற்ற 6 சீஷர்களையும் அவர் சந்தித்து அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் வந்து அந்த அழைப்பை கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு வந்து கொடுத்த பிறகு இந்த அதிமுக்கியமான கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அல்ல, 3 முறை அதே கேள்வியை அவர் கேட்கிறார். அதாவது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்ற கேள்வியை கேட்டாரே. அதற்கு பேதுரு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பதில் சொல்லுகிறார்.
அதுக்கு மறு உத்தரவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரமும் அந்த கேள்வியை கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இரண்டாம் முறையும் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தரம் ஆண்டவராகிய இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டேன், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அதற்கு இயேசு மறு உத்தரவாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த சம்பாஷணை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அதிமுக்கியமான கேள்வியை பேதுருவிடம் கேட்கிறார். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய மீனவ தொழிலை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னால் சென்றார். அவருடைய போதனைகளை பெற்றுக்கொண்டார், அவருடைய உபதேசங்களை கேட்டார், ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை அவர் பார்த்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஒரு பின்வாங்கிய நிலையில் ஆண்டவராகிய இயேசுடைய அன்பை மறந்த நிலையில் பேதுரு இங்கு வந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். பேதுருவே, நீ என்னை நம்புகிறாயா? பேதுருவே, நீ எனக்கு கீழ்ப்படிந்து நீர் என்னை பின்பற்றுவாயா அப்படின்னு பல கேள்விகளை அவர் கேட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த கேள்விகளை எல்லாம் கேட்காமல் பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கின்றாயா என்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், பேதுரு வந்து அவரை மனதார நேசிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசுடைய பிரிதான அன்பை அவர் நினைவு கூறாமல் அவர் பின்வாங்கிய நிலையில் அவர் இருந்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்து அவரை பார்த்து மூன்று முறை அந்த ஒரே கேள்வியை அவர் வந்து கேட்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் இந்த பெரிய வெள்ளி ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்க நாம் கூடி வந்துள்ளோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ பெரிய வெள்ளி ஆராதனைகள் கடந்து போய்விட்டது. ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்கிறோம். பரிசுத்த பந்தியில் நாம் பங்கு கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசுடைய சரீரம் நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த பரிசுத்த பந்தியில் நாம் பங்கு கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த 2020 இந்த பெரிய வெள்ளி ஆராதனையில் நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவராகிய இயேசுவை நாம் மனதார நேசிக்கிறோமா? மனதார நம்முடைய முழு ஆத்மாவோடு பலத்தோடு ஆவியோடு அவரை வந்து மனதார நாம் நேசிக்கிறோமா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கும் பேதுரு மாதிரி நாம் பின்வாங்கிய நிலையில் நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மை அவர் இந்த கேள்வியை கேட்கிறார், மகனே மகளே, நீ மனதார் என்னை நேசிக்கின்றாயா என்ற கேள்வியை கேட்கிறார். பெரும்பாலும் இந்த கேள்வியை நாம் கேட்கும்போது யார் எவரிடமும்
நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்களா என்ற கேள்வியை நாம் கேட்கும்போது பெரும்பாலும் எல்லாரும் நான் ஆண்டவராகிய இயேசுவை தான் நான் நேசிக்கிறேன் என்பதுதான் நம்முடைய பதிலாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நாம் மனதார நேசிப்பது என்றால் சாங்கியம் சம்பிரதமாக சம்பிரதாயமாக சில காரியத்தை நாம் வந்து செய்வது, ஆலயத்துக்கு நாம் வந்து சென்றால், பரிசுத்த பந்தில் பங்கு கொண்டால், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தை நாம் செய்தால், காணிக்கை செலுத்தினால், நாம் இதை செய்தால் அதை செய்தால், நாம் அவரை மனதார நேசிக்கிறோம் என்று நாம் மனதார சொல்ல முடியாது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை இந்த கேள்வி அவர் வந்து கேட்கிறார். நாம் வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது இந்த அன்பு என்பது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமர் 5:8 நாம் பார்க்கிறோம். செயல் வடிவத்தில் அதை காண்பித்தார். உயிருக்கு உயிராக அவர் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நேசிப்பதை, நமக்கு இறங்குவதை, நம்மை மன்னிப்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் நம்மை நேசிப்பது போல நம்முடைய நேசத்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், திருச்சபை வாழ்க்கையில் அந்த நேசத்தை மனதார நாம் அவருக்கு வெளிப்படுத்துகிறோமா? இந்த அன்பை குறித்து வேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians 16:22 பவுல் வந்து குறைந்த சபை எழுதும் போது அவர் வந்து சொல்லுகிறார், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று அவர் சொல்லுகிறார். எபேசு சபைக்கு அவர் எழுதும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடன் அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அதாவது அழியாத அன்புடன் நாம் தேவனை நேசிக்க வேண்டும் என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். யோவான் 8:42 நாம் பார்க்கும்போது இப்படியாக நாம் வாசிக்கிறோம், தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள் என்று இந்த யூதர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இந்த யூதர்கள் பிதாவாகிய தேவனை நம்புவதாக சொன்னார்கள், பிதாவாகிய தேவனை நேசிப்பதாக அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் நேசிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், பிதாவை நீங்கள் நேசித்தால் என்னையும் நீங்கள் நேசிப்பீர்கள். என்னை ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நேசித்தால்தான் நீங்கள் பிதாவாகிய தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள். அப்படியாக உங்களுடைய நேசத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. இங்கு இந்த காரியம் பேதுருவுக்கு ஞாபகப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் வந்து பேசலாம், பேதுருவும் அவசரமாக ரொம்ப துணிவோடு பல காரியங்கள் அவர் வந்து பேசினார். அதிகமாக நாம் வந்து நம்முடைய வேலைகளை செய்யலாம், அதிகமாக நாம் வந்து கொடுக்கலாம், பல காரியங்களை நாம் வந்து செய்யலாம், நம்முடைய பக்தியை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆனால் நமக்கு அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு 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 கேள்வி. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இந்த கேள்வியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் வைக்கிறார். உண்மையிலேயே நாம் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான அன்பு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனும் இல்லை. ஸோ அந்த நேசத்தை எல்லா காரியத்தையும் இருந்து விட்டு என்னை மனதார நீர் நேசிக்க வேண்டும் என்று, நீ என்னை நேசிக்கின்றாயா, அந்த பதிலை பேதுருவே சொல்ல வேண்டும் என்று ஒரு முறை இல்லை, மும்முறை அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம்.
இதற்கு ஒரு காரணம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுவிசேஷ புத்தகத்தில் பேதுரு ஒரு முறை அல்ல மும்முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். அதனால் மும்முறை இந்த ஒரே கேள்வி அவருக்கு வந்து கேட்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பெரிய வெள்ளி ஆராதனையிலும் இன்றைக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசுடைய பாடுகளை அவர் நமக்கு வந்து வெளிப்படுத்திய அன்பை நாம் நினைக்கும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக, வார்த்தையின் வாயிலாக, நம்முடைய செயலின் வாயிலாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோமா? அப்படிப்பட்ட கேள்வியை அவர் நம்மை பார்த்து கேட்கும்போது அதற்கு ஒரு ஒரு சரியான பதிலை நம்மால் கொடுக்க முடியுமா? பேதுரு இங்க என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். 17 பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் உளமாற சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசுவே இந்த கேள்வி ஒரு முறை அல்ல மூன்று முறை நீங்கள் கேட்டீர்கள். அந்த மூன்று முறை நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னிடம் இருந்தது அந்த ஒரே பதில்தான், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அவர் பதிலளிக்கிறார். அடுத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன சொல்றார்னா, பேதுருவே நீ என்னை நேசித்தால் நீர் மெய்யாகவே என்னை நேசித்தால் நீர் என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உளமார் அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய அந்த உத்தரவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பேதுருவே நீர் என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் போதாது, நீ மெய்யாகவே என்னை நேசித்தால் நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த உத்தரவை உளமார நீ செய்ய வேண்டும். உன்னுடைய நேசத்தை, என்னுடைய நேசத்தை நான் செயல் வடிவத்தில் உமக்கு வெளிப்படுத்தியது போல உம்முடைய நேசத்தையும் நீர் உங்களுடைய செயலில் வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். நீர் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று பேதுருக்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, பேதுரு உடைய அறிக்கையை நாம் பார்க்கும்போது, யோவான் 21 மெய்யாகவே பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுடைய அன்பை மறந்த பேதுரு அவருடைய உள்ளத்தை ஆராய்ந்து இந்த கேள்விக்கு மனதார உண்மையா அவர் வந்து பதில் சொன்னதை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் எதை கேட்டுக்கொண்டாரோ அதை அவருடைய வாழ்க்கையில் அந்த அன்பை, அந்த நேசத்தை பேதுரு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எங்கே அதை நாம் பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் பார்க்கும்போது முதல் 12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பேதுருவிடம் கேட்டாரோ, எதை அவர் வந்து எதிர்பார்த்தாரோ அந்த காரியங்களை எல்லாம் அவர் வந்து அந்த 12 அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார், அந்த மெய்ப்பத்துவ ஊழியத்தை, மந்தைகளை அவர் வந்து கவனித்ததை, ஆடுகளை அவர் வந்து கவனித்ததை, ஆடுகளை அவர் வந்து மேய்த்ததை, ஆட்டுக்குட்டிகளை அவர் வந்து மேய்த்ததை அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி மெய்யாகவே அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை
நேசிக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படியாக சொல்லுகின்ற நாம் நம்முடைய நேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை பகிரங்கமாக அவர் வந்து செய்து கொண்டு இருந்தபோது ஒரு இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒருவர் வந்து சொன்னாரா, ஏன் நீ வந்து இந்த பைத்தியகாரத்தனமா பகிரங்கமா இந்த இயேசுவை பற்றி நீ வந்து சொல்கிற, மற்றவங்கள்ட்ட நீ வந்து இயேசுவை பற்றி சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் வந்து கேட்டார். அப்போ அந்த கேள்விக்கு இவர் வந்து பதில் சொல்லாமல் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்தவர் அந்த கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் அவர் வந்து ஒரு புழுவை எடுத்து அதை வந்து வைத்து அதை சுற்றி காய்ந்த இலைகளை வந்து போட்டு அதை அவர் வந்து தீ கொளுத்தினாராம். அந்த அனல் அப்படியே வந்து வரும்போது அந்த புழு வந்து அப்படியே துடி துடித்து அப்படியே சுருண்டு சுருண்டு இருந்த ஒரு சூழல், ஒரு உதவியற்ற ஒரு நிலையில் அந்த புழு வந்து இருந்தது. ஸோ அப்படியே அந்த புழு அவர் வந்து புழு வந்து எடுத்து அவருடைய கையில் வந்து வைத்து அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை அறியாமல் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த புழு மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து இருந்தது. நான் தேவ கோபாக்கினையை நோக்கி தேவனுடைய தண்டனையை நோக்கி நான் போய் கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவியற்ற அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை வந்து மீட்டார். என்னை அவர் வந்து அள்ளி அணைத்தார் என்று அவர் வந்து பதில் சொன்னாராம். ஸோ அதுபோல் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசுவை நாம் மனதார நேசிக்க வேண்டும் என்றால் இந்த கல்வாரி சிலுவை அந்த கல்வாரி காட்சியை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெரிய தியாகமான பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. நீங்களும் நானும் நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் பாவிகளாக பிறந்த எல்லாரும் நரகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வராவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை நமக்கு சிந்தாவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மறிக்காவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்காவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்காவிட்டால், இந்த மன்னிப்பை பெறாமல் தேவ கோபாக்கினைக்கு நாம் ஆளாகி நாம் தண்டிக்கப்பட்டு நரகத்தில் நாம் வந்து தள்ளப்பட்டிருப்போம். அதை இந்த மனிதன் உணர்ந்தான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அதை நாம் வந்து உணரும் போது பலர் வந்து வேதத்தில் ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் நேசித்ததை நாம் பார்த்தோம். பல சீஷர்கள் பல பெண்மணிகள் அவரை பின்பற்றியதை நாம் பார்க்கிறோம். பலர் பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அன்பை நாம் வந்து நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். செயல்பாட்டில் நாம் பிரயோஜனமுள்ள காரியங்களை செய்ய வேண்டும். கடினமாக நாம் உழைக்க வேண்டும். பொதுநலத்தோடு நாம் செயல்பட வேண்டும். மற்றவர்களை நாம் நினைக்க வேண்டும். மற்றவர்களை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி. அப்போ சில 11 அதிகாரத்தில் இந்த விசுவாசிகள் சீஷர்கள் அங்கே நாம் வாசிக்கிறோம். முதலாவது அந்த அந்தியோகியா பட்டணத்தில் அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவர்கள் என்றால் என்ன பொருள்னா, குட்டி கிறிஸ்டியன், குட்டி கிறிஸ்டியன். நம்ம வந்து மன்னிக்கணும், குட்டி கிறிஸ்டியன் இல்லை, குட்டி கிறிஸ்து. நாம் கிறிஸ்து இல்லை, நாம் எல்லாரும் குட்டி கிறிஸ்து. கிறிஸ்துடைய தன்மைகள், கிறிஸ்து செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுது.
இப்போ தேகா ஸ்ட்ராங்கன் ரூட்டை நம்ம வந்து குட்டி இந்தியான்னு சொல்கிறோம். இல்லை இந்தியாவில் இருக்கின்ற அந்த அந்த கலை கலாச்சாரம், அங்கே இருக்கின்ற உணவு, அப்போ பல மாதிரி காரியத்தை ஓரளவு ஒரு சிறிய அளவில் இந்த ஸ்ட்ராங்கன் சாலையில் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது அவர் நன்மை செய்கின்றவரா இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையின் வாயிலாக மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் வெளிப்படுத்துவது அது நம்மேல் விழுந்த கடமை. பேதம் சொல்லுகிறது யோவான் 14 நம் ஆண்டவராகிய இயேசுவை நாம் நேசித்தால் அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்வோம். மெய்யாகவே நாம் ஆண்டவராகிய இயேசுவை நேசித்தால் அவர் சொல்வதை நமக்கு படிக்கப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம். சிலர் வந்து அவர்களோட வந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்க, நான் வந்து கிறிஸ்டியன் தான், கிறிஸ்டியன்னு சொல்றாங்க, பார்க்கும்போது கிறிஸ்டியன் சொல்றாங்க, நான் சபைக்கு போறதில்லை, கடவுளுக்கு கீழ்ப்படிவதில்லை, அவருடைய வேதத்தை வாசிக்கிறதில்லை, காணிக்கு கொடுக்கறதில்லை, பரிசுத்தமாய் வாழ்வதில்லை, அவர் சொல்றத கேட்பதில்லை. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் நானும் கிறிஸ்டின் தான் சொல்கிறாங்க, நான் வந்து இந்து கோயிலுக்கெலாம் நான் வந்து போகிறதில்லை, நான் வந்து கிறிஸ்டியன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து கிறிஸ்டியன்னு நான் வந்து சொன்னால் கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்திய காரியத்தை, ஆண்டவராகிய இயேசு நமக்கு வெளிப்படுத்திய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்பது மிக மிக அவசியம். இந்த 2020 இந்த பெரிய வெள்ளி ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள முடிகிறது, அதுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். பேதுருடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். பேதுரு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை மறந்து பின்வாங்கிய ஒரு சூழல்ல அவர் வந்திருந்தார். அவரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்டார். இன்றைக்கும் நான் நினைக்கிறேன், நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து மகனே மகளே நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறார். நம்முடைய பதில், ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு தெரியும், நான் உங்களையே நம்புகிறேன், உங்களையே நான் நேசிக்கிறேன் என்று நாம் சொன்னால் அவருடைய ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை அவர் நமக்கு வந்து பணித்த காரியங்களை அவர் நமக்கு வந்து கொடுத்த உத்தரவாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மெய்ப்பித்து காண்பித்தால்தான் நாம் மெய்யாகவே அவரை நாம் நேசிக்கிறோம். அந்த நேசம் நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். தேவன் தாம் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பா, பாதகத்தின் முடிவினை பா, பாவத்தின்
உலகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பார பரிசுத்தர் பாவி உன்னை அழைக்கின்றேன் பா, பாவம் பார பரிசுத்தர் பாவி உன்னை அழைக்கின்றேன் பா, உந்தன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இலை பாரவா, உந்தன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இலை பாரவா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்தலினா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்தலினா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்ற பிரியமானவர்களையும், இந்த நேரத்திலும் நாம் ஒரு சில நிமிடங்கள் எடுத்தேன்
ஆண்டவராகிய இயேசுவுடைய அன்பை நம் எல்லாருக்காக, எல்லாருடைய பாவங்களுக்காக அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, அவருடைய மாசற்ற இரத்தம் சிந்தப்பட்டது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், எனவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம் எல்லாரும் நம்முடைய உள்ளங்களை தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசுடைய தியாகத்தை சற்றே நாம் நினைப்போம். அவர் நமக்கு வெளிப்படுத்திய அன்பை நாம் எண்ணி பார்ப்போம். அப்படியாக நாம் பார்த்து நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, பேதுரு சொன்னது போல் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று மனதார சொல்வோம். அப்படியாக சொல்லி அவர் நமக்கு கொடுக்கின்ற உத்தரவு, அதையும் நாம் கேட்டு, கட்டளை அதையும் நாம் கேட்டு அதன் பிரகாரம் வாழ நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சிலுவை மரணத்தை நாங்கள் நினைவு கூற முடிகிறது. ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க, நாங்கள் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், நாங்கள் பாவிகளாக இருந்தபோது நீர் எங்களை தேடி வந்தீர், உங்களுடைய அன்பை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். அந்த கல்வாரி சிலுவையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீர். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து நன்றி செலுத்த, உம்முடைய அன்பை பெற்ற நாங்கள், உம்முடைய அன்பை ருசிக்கின்ற நாங்கள், எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த, உமக்கு அதை வெளிப்படுத்த, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளிப்படுத்த, எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் வெளிப்படுத்த, எங்களுடைய குடும்பத்தில் அதை நாங்கள் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த முடிவுகளை எடுத்து நாங்கள் உமக்காக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை தயவாய் மன்னிக்க எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரும் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்புரிந்தவராக்குவாராக, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக,
ஆமென். பிரியமான உள்ளே மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காணொளி ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தாம் நம்மோட கூட இருந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. சபையார், நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தேவனை தொழுது கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஈஸ்டர் தினத்திலும் இப்படியாக உங்களுக்கு செய்தி வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் குடும்பமாக கூடி தேவனை தொழுது கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ளும் போது மறந்து விடாதீர்கள், உங்களுடைய காணிக்கை தசமபாகத்தையும் நீங்கள் செலுத்த உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். வார நாட்களில் அந்த குறிப்பிட்ட ஜெப வேலை நாட்களில் நீங்கள் எல்லாரும் குடும்பமாக கூடி ஜெபிக்க உங்களை கேட்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கு வெளியே போக முடியாத ஒரு சூழல், அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சபையாருக்கு மட்டுமல்ல, யார் எவருக்கெல்லாம் நாம் ஜெபிக்க முடியுமோ, நாம் இடைவிடாமல் இந்த ஆதி திருச்சபையார் ஜெபத்தில் தரித்திருந்தது போல நம்முடைய எல்லா காரியங்களுக்காக, தேவைகளுக்காக, பிரச்சனைக்காக, இந்த COVID-19 நம் எல்லாரும் வேண்டுதல் செய்வோம். அதோட கூட இன்னொரு அறிவிப்பு உங்களுக்கு, நம் சபையுடைய வார இதழ் வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு வந்து அனுப்பப்படுகிறது. அதையும் நீங்கள் வாசிக்க உங்களை கேட்கிறோம். குறிப்பாக அதில் வந்து ஒரு கட்டுரை இருக்கும், அதை நீங்கள் வாசிக்க உங்களை கேட்கிறோம். தேவன் தாம் தொடர்ந்து நம்மோடு இடைப்பட்டு நம்மை வழிநடத்துவார்கள் அப்படின்னு.